வெல்கம் டு குக்கிங் வித் சிம்பிளி. எல்லோருமே எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பீர்க்கங்காய் வச்சு ஒரு தொகையல் பார்க்க போகிறோம். பீர்க்கங்காய் உங்களுக்கு பிஞ்சு பீர்க்கங்காய் கிடைக்குது அப்படின்னா அதை ஃபுல்லுமே அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அது பிஞ்சா இல்லை பட் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த தோலை வச்சு நம்ம ஒரு தொகையல் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ரொம்ப முத்தலாக கிடைக்குது அப்படின்னா அதை யூஸ் பண்ணாதீங்க, அது வந்து டாக்ஸிக்காக இருக்கும், உடம்புக்கு கெடுதி. ஸோ இப்போ நம்ம வாஷ் பண்ணி பீர்க்கங்காவை நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூடவே ஒரு சின்ன எலுமிச்சை மிளகாய் சைஸுக்கு புளி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் ஒரு அஞ்சு, ஒரு வரமிளகாய் ஒரு அஞ்சு, உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்சாக போட்டுக்கோங்க. ரெண்டு பல்லு பூண்டும் எடுத்து வச்சுக்கோங்க. கடலை நல்லக்கடலை இருக்கு இல்லையா, அது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன். பெருங்காயம் தாளிக்கிறதுக்கு உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நம்மளோட வெள்ளையெல்லும் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். தேங்காய் துருவி அதை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பீர்க்கங்காய் வந்து ரொம்பவே நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸோடு உள்ள ஒரு வெஜிடபிள். லோ கேலரி அதில் இருக்குது. அதே மாதிரி அதில் வந்து நிறைய அயன், ஜிங்க், மெக்னீஷியம் இது எல்லாமே நிறைய இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களோட நம்மளோட பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது கண்டிப்பாக எடுத்துக்கலாம் இந்த வெஜிடபிளை. டயட்ரி ஃபைபர் நிறைய இருக்குது, ஃபைபர் நார் சத்து நிறைய இருக்குது. ஸோ அந்த இந்த பீர்க்கங்காயை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்கலாமா? இப்போ ஒரு அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அந்த பேனில் அந்த பேன் கொஞ்சம் சூடாகட்டும். சூடான உடனே நிலக்கடலை இருக்கு இல்லையா, அதை நம்ம வறுத்துக்க போகிறோம். இதில் எண்ணெய்லாம் ஊற்ற வேண்டாம், ஏன்னா நிலக்கடலையில் நிறைய அதுவே ஒரு எண்ணெய் சத்து உள்ள ஒரு ஆயில் கண்டென்ட் இருக்கும். அதனால் நம்ம எண்ணெயெலாம் இல்லாமல் சும்மா ட்ரை ஃப்ரை பண்ணால் போதும். அதே மாதிரி வர மிளகாவையும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி ஒவ்வொன்றத்தையுமே ஆற வச்சுடுங்க. ஸோ தட் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கும் போது ஈஸியாக இருக்கும். அதே பேனில் நம்ம எள் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம வறுத்துக்கலாம். அந்த எள் வந்து கொஞ்சம் படப்படான்னு வெடிக்கட்டும். அது வெடிக்கிற வரைக்கும் நம்ம நல்லாவே அதை ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். எள்ளுக்கும் நம்ம எண்ணெய் எதுவும் ஊற்ற வேண்டாம், ஜஸ்ட் அப்படியே வறுத்த போதும். ஏன்னா எள்ளும் எண்ணெய் அதில் எண்ணெய் சத்து இருக்குது. ஸோ அதனால் அதையும் ட்ரை ஃப்ரையாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சா போதும். இந்த பீர்க்கங்காயில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இது வந்து நம்மளோட தலை இல நிறையெல்லாம் வரவங்களுக்கு இந்த இதில் வந்து பீர்க்கங்காயை போட்டு எண்ணெயெல்லாம் பண்ணுவாங்க. எண்ணெய் காய்ச்சி இதை தலையில் தேய்ச்சா அது கிரே ஹேர் வராது அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்போ அதே பேனில் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு உளுந்து கடலைப்பருப்பு அதை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த உளுந்தும் கடலைப்பருப்பும் நல்லா ஃப்ரை ஆன உடனே நம்மளோட சாப் பண்ணி வச்சிருந்த பீர்க்கங்காவை ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ஃபுல் பீர்க்கங்காவும் ஆட் பண்ணி தொகையல் பண்ணலாம், அந்த சட்னி ரெடி பண்ணலாம். இந்த சட்னி வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் கூட சூப்பர் காம்பினேஷன். இப்போது புளி நம்ம எடுத்து வச்சதால அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எல்லாத்தையுமே சாட்டே பண்ணிக்கோங்க. அது நல்லா வதங்கி வரட்டும். அது கூடவே நம்மளோட பச்சை மிளகாய் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு நீங்கள் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணுறோம், மிளகா வத்தலும் ஆட் பண்ணுறோம், இல்லை ஏதாவது ஒன்று மட்டும், பச்சை மிளகானா பச்சை மிளகா மட்டும், வர மிளகா மட்டுமே போதும்னா அது மாதிரி, இல்லை மிக்ஸ் அண்ட் மேட்ச் இது மாதிரியும் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த பீர்க்கங்காய் வந்து நல்ல நிறைய வந்து நிறைய நார் சத்து இருக்குது, ப்ளஸ் நம்மளோட ஹெல்த்துக்கு நிறைய ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக அந்த வெஜிடபிள் கிடைக்கும் போது யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தேங்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சொன்னாலே அதை ஆட் பண்ணி அதை நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இங்கே இருக்கு நான் இப்போ கொடுத்துருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸுமே உங்ககிட்ட அவைலபிளாக இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது உப்பு ஆட் பண்ணி அதை நம்ம ஆற வச்சுட்டு நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ண போகிறோம். இந்த கிரைண்ட் பண்ணும்போது கார்லிக்கை நம்ம அப்படியே ஆட் பண்ணால் போதும், சூப்பர் வாசமாக இருக்கும். இப்போ நம்ம தொகையல் ரெடி ஆகிடுச்சு, சட்னி ரெடி ஆகிடுச்சு. அதில் பெருங்காயத்தூளை போட்டுட்டு இப்போ ஒரு அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேன் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி உளுந்து கடுகு ஒரு வர மிளகாய் இதெல்லாத்தையும் போட்டு நல்லா அந்த தாளிப்பு கொடுக்கலாம். அதை தாளிச்சிட்டு அதை அப்படியே டைரெக்டாக நம்ம தொகையில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த நம்ம தொகையில் வந்து தாளிக்காமல் கூட அப்படியேவும் கொடுக்கலாம்.
பட் அதை தாளித்து அந்த கடலை நெல் அந்த உளுந்தெல்லாம் இடையில கிடைக்கும் போது சூப்பராக இருக்கும். ஸோ இவ்வளோ தாங்க நம்மளோட பீர்க்கங்காய் தோல் போட்டு ஒரு துவையல் பண்ணியாச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை கொடுங்க. மறக்காமல் குக்கிங் வித் சிம்பிளியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.